ஹலோ விவாஸ், விவகாரத்தான கையோடு திருமணத்துக்கு ரெடியான ஐஸ்வர்யா தனுஷ் அதிர்ச்சியில் தனுஷின் குடும்பத்தினர். வாங்க அது என்ன தவறுன்னு விரிவாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். 18 வருட திருமண வாழ்க்கை பயணம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அறிவித்துள்ள நிலையில் நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யாவின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்ற கேள்வி அனைவரிடமும் எழுந்துள்ளது. தனது 16 வயது முதல் நடித்து வரும் தனுஷ் ஹாலிவுட் வரை தனது தடத்தை பதித்துள்ளார். இதற்கு முக்கிய காரணம் அவருடைய திறமை ஒரு பக்கம் இருந்தாலும் ரஜினிகாந்தின் மருமகன் என்ற ஒரு அந்தஸ்தும் அவரை ஜொலிக்க வைத்ததாகவே சொல்லப்படுது. ஐஸ்வர்யா தனுஷ் தயாரித்த 3 படத்திலிருந்தே 20 வாழ்க்கையிலும் புகைச்சல் இருந்து வந்தது. ஆனாலும் இருவரும் சுமூகமாகவே வாழ்க்கையை நடத்தி வந்தனர். தனுஷிடம் பல நடிகைகள் பெயர் அடிபட்டு வந்தது. பல நடிகைகளின் திருமண முறிவுக்கு தனுஷ் தான் முக்கிய காரணம் என கிசுகிசுக்கப்பட்டது. இந்த நிலையில் தனுஷுக்கு இன்னொரு நடிகையுடன் நெருக்கம் ஏற்பட்டது ஐஸ்வர்யாவுக்கு தெரிய வரவே கடந்த சில தினங்களாகவே இருவருக்கும் இடையே பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்ததாக சொல்லப்படுது. இந்நிலையில் தனுஷின் அண்ணன் செல்வராகவன் சோனியா அகர்வால் இடையேயான திருமண முறிவு ஏற்பட்டு பின்னர் அவருடன் பணியாற்றிய கீதாஞ்சலி என்பவரை 2வது திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் கடந்த மாதம் ட்விட்டர் பக்கத்தில் தயவு செய்து வேதனையின் உச்சத்தில் இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்காதீர்கள், 2 கழித்து யோசிப்போம் என்று விட்டுவிட்டு நன்கு உணவருந்தி யோசியுங்கள், 2 பிறகு ஒன்று பிரச்சனையே இருக்காது, இல்லை நீங்கள் முடிவெடுக்கும் மனநிலையில் இருப்பீர்கள் என பதிவிட்டிருந்தார். இதை தனுஷ் ஐஸ்வர்யா பிரச்சனை உச்சத்தில் இருந்ததால் தான் அவர் இவ்வாறு பதிவிட்டு இருப்பதாகவும், இதனால் தனுஷ் ஐஸ்வர்யா இருவருக்கும் இடையே இந்த பிரச்சனை 10 இருந்து வருவதாகவே சொல்லப்படுது. பலரும் நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யாவுக்கு குழந்தைகளை மனதில் வைத்து கொண்டு சேர்ந்து வாழ வற்புறுத்தி வருகின்றனர். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் தனுஷ் ஐஸ்வர்யா கேட்காததால் அவர் கோபமாக பெங்களூரில் இருக்கும் வீட்டிற்கு சென்று விட்டார் என்றும் சொல்லப்படுது. மேலும் ஐஸ்வர்யா விவகாரத்து ஆன கையோடு வேறொரு திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும், அவர் ஏற்கனவே ஒருவரை விரும்பியதாகவும், அவரை திருமணம் செய்ய முடிவு எடுத்ததால் தான் தனுஷை விவாகரத்து செய்ய முடிவெடுத்ததாகவும் சொல்லப்படுது. இதையேத்தான் பயில்வான் ரங்கநாதன் அவர்களும் ஏற்கனவே ரஜினியின் 2வது மகள் சௌந்தர்யா விவகாரத்து ஆன உடனேயே 2வது கல்யாணம் செய்த நிலையில் ஐஸ்வர்யாவும் 2வது திருமணம் செய்ய வாய்ப்பிருப்பதாகவும், அதை ரஜினிகாந்த் அவர்களை செய்து வைப்பார் என்றும் சொல்லியிருந்தார். அதே மாதிரி நடிகர் தனுஷும் ஹாலிவுட் நடிகை ஒருவரை திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் 18 அனுசரித்து வாழ்ந்து வந்தவர்கள் குழந்தைகளுக்காக நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக உள்ளது. ஓகே வியூவர்ஸ், வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.